பழவாறில் கல்லூரி பேராசிரியை மீது தாக்குதல். கன்னியாகுமரி மாவட்டம் காஞ்சாம்புரம் வைக்கலூர் வலிய விளாகம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆஷா குமாரி, வயது 40. இவர் அழகிய மண்டபம் பகுதியில் உள்ள ஒரு கல்லூரியில் ஆங்கிலத்துறை பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இவர் தனது மகனுக்கு நீச்சல் பயிற்சிக்காக குழித்துறை பகுதியில் உள்ள தனியார் ரிசார்ட்டிற்கு காரில் சென்று கொண்டிருந்தபோது பழவாறு பகுதியில் வைத்து எதிரே வந்த கார் வேகமாக வந்து இவரது காரில் மோதியது. இதனையடுத்து கல்லூரி பேராசிரியர் ஆஷா குமாரி இதுகுறித்து தட்டி கேட்டுள்ளார். உடனே காரில் இருந்த 4 பேர் கொண்ட கும்பல் அவரை கீழே பிடித்து தள்ளி காயப்படுத்தி தாக்கியுள்ளது. மேலும் காரின் பின்பக்க கண்ணாடியை அடித்து உடைத்துள்ளனர். இதனால் பயந்து போன கல்லூரி பேராசிரியை ஆஷா குமாரி தனது உறவினர்களுக்கு போன் செய்து அழைத்துள்ளார். அப்போது வைக்கலூர் பகுதியைச் சேர்ந்த ஆனந்த், சச்சிதன் ஆகியோரும் அங்கு வந்துள்ளனர். வந்த இருவரையும் காரில் வந்த 4 பேரும் சேர்த்து அவர்கள் இருவரையும் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் இருவரும் பலத்த காயம் அடைந்துள்ளனர். இதையடுத்து அப்பகுதி போர்க்களம் போல் ஆனதையடுத்து அப்பகுதியில் மக்கள் கூடியவுடன் 4 பேரும் காரை எடுத்துவிட்டு நேசாக தப்பியுள்ளனர். இதையடுத்து படுகாயம் அடைந்த 3 பேரையும் பொதுமக்கள் அப்பகுதியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். இதுகுறித்து களியக்காவலை போலீசார் விரைந்து சென்று அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர்.